காரைக்குடி மாநகராட்சியில் 1000 மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் நிவர் புயலாக மாறியது. இதனை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் பல இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனை அடுத்து ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 60 சாலை, வசந்தம் நகர், சரஸ்வதி நகர், ஸ்ரீ சங்கரர் நகர், பெரியார் நகர், புதுநகர், ஸ்ரீராம் நகர், பட்டாபிராம் பகுதியான குறிஞ்சி மாநகர், மேற்கு கோபாலபுரம், சித்தேரிக்கரை, திருமுல்லைவாயில் பகுதிகளான சோழம்பேடு சாலை, மணிகண்டபுரம், சோழன் நகர், ஸ்ரீ சக்தி நகர், செல்வ விநாயகபுரம், அண்ணனூர் 60 சாலை, சிவசக்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியவில்லை. மேற்கண்ட பகுதியில் உள்ள தெருக்களில் கழிவு நீருடன் மழைநீரும் கலந்து ஆறாக ஓடுகிறது. இதனால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் பருத்திப்பட்டு ஏரி நிறைந்து வழிகிறது. இதன் உபரிநீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் செல்ல முடியாமல் ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உபரிநீர் ஆறாக ஓடுகிறது. இதற்கிடையில் அமைச்சர் பாண்டியராஜன், நகராட்சிகளின் நிர்வாக ஆணையரும் கண்காணிப்பு அலுவலருமான பாஸ்கரன், திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பொன்னையா ஆகியோர் தலைமையில் ஆவடி மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள் பருத்திப்பட்டு ஏரி, திருநஞ்சவூர் ஏரி, ஆவடி சுத்திகரிப்பு நிலையம், ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். பின்னர் அவர்கள் தேங்கி நிற்கும் இடங்களில் உள்ள மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதன் பிறகு எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.